உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம கருணாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு காமெடியனாக இருந்தார், அதுக்கப்புறம் ஹீரோவாக இருந்தார். நடுவில் அவர் கொஞ்சம் அரசியல் நாட்டத்தில் போயிட்டாரு அப்படின்ற போது இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்குறாரு. சூரரை போற்று இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலில் நடிக்கிறார் நம்ம கருணாஸ். ஸோ சூர்யா மற்றும் கருணாஸ் இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த சூரரை போற்று படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம கருணாஸ் அவர்கள் தான் ரீசன்ட் டைமிங்கில் இந்த சூரரை போற்று படத்துக்கான அப்டேட்ஸ்லாம் விட்டுட்டு இருக்காரு. ஸோ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தாரு. ஸோ காப்பான் படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அது ஓகே. பட் காப்பான விட ஏகப்பட்ட எக்ஸைட்டிங்கான எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூரரை போற்று படத்தில் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கான ஸ்டோரியை யாருமே லீக் பண்ண வேணாம், படத்துக்கான கண்டென்ட்டை யாரும் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேன்ஸ் கிட்டையும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸ்ட்டை எல்லாத்திலையுமே ரெக்வஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கருணாஸ் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருந்தார். இப்போ அவர் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டையும் ரிவீல் பண்ணியிருக்காரு. வா விரைவில் சூரரை போற்று ஃபர்ஸ்ட் லுக்குடன் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ சூரரை போற்று ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்துக்கான அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் செகண்ட் வீக்குள்ள, அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் டு செகண்ட் வீக், இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சூரரை போற்று படத்துக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க தெரியுது. ஸோ இவர் வேறு இப்போ ட்வீட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட் இந்த சூரரை போற்று படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை எதிர்நோக்கி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் இந்த சூரரை போற்று படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னும் போது ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கில் எந்த கெட்டப்பை வைப்பாங்க, எந்த பேசிஸில் வைப்பாங்க அப்படின்றதான் ஒரு கொஸ்டின் மார்க். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைட்டில் லுக் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு. அந்த டைட்டில் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா சூரரை போற்று அப்படின்னு டைட்டிலில் ரீவீல் பண்ணுறதோட நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு ஏர்ப்ளேனு கீழே நின்று அண்ணாந்து பார்க்குற மாதிரியான ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லுக்கில் என்ன மாதிரியான டிசைன் இருக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யம் எல்லாருக்குள்ளையுமே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கூடிய சீக்கிரம் வித்தின் ஒன் வீக்குள்ளே இந்த சூரரை போற்று படத்துக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. சரி, நீங்கள் இந்த படத்துக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கை எதிர்நோக்கி எந்த அளவு காத்திருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.